ஹாய், லாஸ்ட் எபிசோடில் நம்ம வந்துட்டு தமிழ் 2.0 புதிய லான்ச், அதாவது தமிழுக்கு ஆட்சன்ஸ் வந்ததை பற்றி பார்த்தோம். ஸோ அதில் வந்துட்டு கூகுள் வந்துட்டு 10,000 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம வந்துட்டு அதை பற்றின சின்ன டீட்டெயில்ஸ், அதை பற்றின ஒரு சின்ன புள்ளி விவரம், அந்த வீடியோ ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்தோம். ஸோ இப்போ என்ன எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி உங்களோட ஆட்சன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுறது, கூகுளில் உங்களோட ஆட்சன்ஸ் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அண்ட் அதுலேருந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பிளாக் எப்படி நீங்கள் ரைட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகுறது. ஸோ இந்த பிளாக் மூலமாக எப்படி இந்த கூகுள் தமிழுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற 10,000 crore நீங்கள் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூப்பரான விஷயத்தை இந்த கண்டினியூஸ் சீரியஸ் பண்ண போறோம். சோ எவ்ரி வெனஸ்டே கண்டிப்பா உங்களுக்காக ஒரு எபிசோட் கண்டிப்பா காத்துட்டு இருக்குது. கண்டிப்பா நீங்க வந்து எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். சோ இனிமே தமிழ் உங்களுக்கு நிறைய காசு அள்ளி தரப்போகுது. கூகுள் ஆட்சன்ஸில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அது மூலமாக காசு ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமான தேவை முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஆர் ஒரு பிளாக். ஸோ ஃபஸ்ட்டு அது எதில் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா blogger.com இல்லைனா WordPress. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஃபெமிலியரான பிளாட்ஃபார்ம் உங்களோட வெப்சைட்டை நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு WordPress அண்ட் blogger, blogger வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே சர்வீசஸ் கொடுக்குறாங்க. கம்பேர்ட் டு நம்ம WordPress பார்த்தோன்னா, WordPress வந்து நமக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு நமக்கு அவங்களோட சப்டொமைனில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். பிளாகரும் சேம் தான், பட் நம்ம வந்துட்டு பிளாகரோ கம்பேர் டு WordPress, நம்ம WordPressல நிறைய தீம்ஸ் வாங்கணும் அப்படின்னா கூட நிறைய காசு பே பண்ணணும். பட் பிளாகர் வந்து நம்ம பிளாகில் நமக்கு ஃப்ரீயாகவே நிறைய தீம்ஸ் கிடைக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டொமைன் மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும், ஹோஸ்டிங்கெல்லாம் வாங்க வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் இங்கே வந்துட்டு WordPressல வாங்கினா நீங்கள் ஹோஸ்டிங் ஸ்பேஸ் தனியாக வாங்கணும். ஸோ இதில் நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு WordPressல நிறைய நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் WordPressல உங்களோட பிளாகை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பிளாகர்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். பிளாகர் ரொம்பவே சிம்பிளாக ஸ்டார்ட் அப் ஆகும். ஸோ இங்கே க்ரியேட்டிவ் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டிசைனாக அங்கேயே வந்து நிறைய ப்ரீடிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு உங்களுக்கான டெம்ப்ளேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான டொமைனை வந்துட்டு உங்களுக்கு ப்ரிஃபர்ட் நிறைய டொமைன் சைட்ஸ் இருக்குது. ஸோ டொமைன் வாங்கிக்கலாம். ஸோ அங்கே போய் டொமைன் வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மணி ஏர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு சாம்பிளாக வந்துட்டு நாங்கள் உங்களுக்காக ஒரு வெப்சைட் காமிக்கிறோம். ஸோ இது வந்துட்டு mobilehunt.org. ஸோ இதான் உங்களுக்கு நார்மலாக நாங்கள் பிளாகரில் டிசைன் பண்ண ஒரு பிளாக். ஸோ உங்களோட பிளாக் வந்து இந்த மாதிரி தான் ஒரு டிசைனில் வரும். நீங்கள் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற தீம் பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பிளாக் எதை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்துட்டு நாங்கள் இங்கிலீஷில் ரைட் பண்ணியிருக்க பிளாக். ஸோ தமிழில் உங்களுக்கான பிளாக் நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க. ஸோ என்ன கண்டென்ட்டில் ரைட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த ரைட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு தேவையான டிசைன், அது என்ன டிசைனில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு நீங்கள் பிளாகில் நீங்கள் சூஸ் பண்ணுற டெம்ப்ளேட், நீங்கள் சூஸ் பண்ண டெம்ப்ளேட் பேஸ் பண்ணி உங்களோட பிளாக் ஒரு லுக் இருக்கும். இது வந்து ஒரு சாம்பிள் லுக்குக்காக நாங்கள் இந்த பிளாகை வந்து உங்களுக்காக காமிக்கிறோம். ஸோ தொடர்ந்து எப்படி இந்த பிளாகை க்ரியேட் பண்ணுறது, அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த பிளாகை எப்படி ஆட்சன்ஸில் அப்ரூவல் வாங்குறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம். இனி பிளாக் க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துப்போம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். blogger.com போனதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து சைன்இன்கிற ஒரு பட்டன் இருக்கும், இல்லைனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் இன்னொரு பட்டன் இருக்கும் க்ரியேட் பிளாக்னு சொல்லிட்டு. இந்த பட்டனை கிளிக் செஞ்சுக்கோங்க. கிளிக் பண்ணும்போது ஒரு லாகின் பேஜுக்குள்ள அடி வந்து போயிடும். காமிக்கிறேன் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணுறேன். தமிழ் டெக்னிக்கல் குருஜி என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணுறேன். பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணதுமே இந்த மாதிரி டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நான் வந்து கூகுளோட செக்யூரிட்டி கீ வந்து பயன்படுத்துகிறேன். ஸோ இப்போ கீயை வந்து அதன்டிகேஷன் அக்சஸ் கொடுக்குறேன். இப்போ லாகின் ஆகிடும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிளாகு ஒரு டைட்டில் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து சாம்பிளுக்காக தமிழ் டெக்னிக்கல் குருஜின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளாக் யூஆரில் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். தமிழ் டெக்னிக்கல் குருஜின்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த யூஆரில் இருக்கான்னு சொல்லிட்டு அவைலபிளாக சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே ஜூம் பண்ணியே காமிக்கிறேன். இந்த பிளாக் யூஆரில் வந்து அவைலபிள். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பிளாகரில் உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான தீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து
உங்களுக்கு வந்து எது பிடித்தமாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா க்ரியேட் பிளாக் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிளாக் வந்து க்ரியேட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம், தீம்ஸை வந்து அப்ளை பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிளாகை வந்து ப்ரீவியூ பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லெஃப்ட் சைடில் வந்து வியூ பிளாக்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய பிளாக் யூஆர்எல் வந்து அப்பியர் ஆகும், காமிக்கிறேன் அட்ரஸ் பாரில். இதுதான் உங்களோட பிளாக் யூஆர்எல். இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு யூஆர்எல் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டொமைன் வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் பிளாக். இதே மாதிரி ஸ்டைலிஷான தீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் பிளாக் க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத ஷார்ட்டாக முடிச்சிட்டோம். இனி வந்து ஆட்சன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துப்போம். ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது பிளாகை க்ரியேட் பண்ணுறதை விட ரொம்ப சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கே வந்து சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா www.google.com/adsense இந்த யூஆர்எல்க்கு போய்க்கோங்க. ஜூம் பண்ணியே காமிக்கிறேன். இந்த யூஆர்எல் வந்து உங்கள் டயரியில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த யூஆர்எல்க்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா பச்சை கலரில் ஒரு பட்டன் இருக்கும், இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சைன் அப் ஆகும் சொல்லிட்டு. இதை வந்து கிளிக் பண்ணும்போது இப்போ ஆல்ரெடி வந்து நீங்கள் லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடியை வந்து என்ட்ரி பண்ணி லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போதைக்கு நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது சைன் அப் பேஜுக்கு உள்ளாடி வந்து போயிடும், ஒரு ஃபார்ம் உங்களுக்கு வந்து வியூ ஆகும். இந்த சைன் அப் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில எத்திக்ஸை வந்து தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது நம்முடைய கம்யூனிட்டியை வந்து எப்போதுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. க்ளீன்னா என்னென்னா ரொம்ப எளிமையாக சொல்லிக் கொடுக்குறேன், தேவையில்லாத விஷயத்த வந்து நீங்கள் வந்து பிளாகில் வந்து போஸ்ட் பண்ணிக்காதுங்க, ஃபேக்கான இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்காதுங்க. அதாவது உங்களுடைய கண்டென்ட் வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து காசுக்காக ஆசைப்பட்டு இதை வந்து பண்ணிக்காதுங்க. தயவுசெய்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம், அதாவது ஒரு கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த கண்டென்ட் மூலிமா மற்றவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கணும் அந்த கண்டென்ட். அதனால அவங்க வந்து பயன்பெறணும். இப்போ ஒரு ரெசிபி பிளாக் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பிளாக், ஃபுட் பிளாக், எது வேணாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட அதாவது நீங்களும் பிடிச்சி வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும், அது பார்க்கக்கூடியவங்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்பை வந்து ஏற்படுத்தணும், அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும். அது மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ என்றைக்குமே நம்ம கம்யூனிட்டி வந்து என்றைக்குமே க்ளீனாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு பெட்டராக ஒரு பிளாக் ஒரு 20 கண்டென்ட் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் உங்கள் பிளாக் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கண்டென்ட் ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பிளாக் யூஆர்எல் வந்து அப்படியே வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸை என்ட்ரி பண்ணிக்கோங்க, தமிழ் டெக்னிக் குறிச்சி @gmail.com. இவ்வளோ என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா அதாவது ஆட்சன்ஸில் இருந்து உங்களுக்கு வந்து இதாக அலர்ட் வேணும்னா நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அலர்ட் சஜஷன்ஸ் எதாக வேணும்னா நீங்கள் வந்து இதில் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து சேவ் ஆன் கண்ணி கொடுத்துக்கோங்க. கண்ணி கொடுத்ததுமே இங்கே வந்து உங்களுடைய கண்ட்ரியை வந்து தேர்வு செஞ்சுருக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இப்போது இதில் வந்து நீங்கள் வந்து இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்ததுக்கப்புறமா எஸ் கொடுத்துக்கோங்க, அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. இவ்வளோ க்ரியேட் பண்ணி முடிச்சதுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து வரும். இதில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் டைப் வந்து இண்டிவிஜுவல் இல்லைனா பிஸ்னஸ்னா, அதாவது இப்போ ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனி நேம் மூலியமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பொதுவாக வந்து எல்லாருமே இண்டிவிஜுவல் தான் கொடுப்பாங்க, அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் சேஞ்சஸ் எதுவுமே பண்ண தேவை கிடையாது. இதில் வந்து உங்களுடைய ஃபுல் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுடைய அட்ரஸ், அதுக்கப்புறமா உங்களுடைய சிட்டி, பின்கோடு, ஸ்டேட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா வித்தின் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்காக வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து 24 hours முன்னாடி வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். உங்கள் அதாவது உங்களுடைய கண்டென்ட்டும் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கணும். ஸோ ரொம்ப கூடி போனால் உங்களுக்கு வந்து 1 week உள்ளாடி வந்து ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து அப்ரூவல் ஆனதுமே உங்களுக்கு வந்து இமெயில் அலர்ட் வரும். உங்கள் மெயில் செக் பண்ணும்போது கங்க்ராச்சுலேஷன், யுவர் ஆட்சன்ஸ் இஸ் லைவ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெயில் வரும். இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள். இப்போ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஆட்ஸை வந்து அப்ளை பண்ணுறது எப்படி எல்லாமே சேர்ந்து அடுத்த சீரீஸில் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கலாம். எப்போதுமே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து எங்களால் வந்து உங்களுக்கு வந்து அதிக மணி ஏர்ன் பண்ணுற மெத்தட் எல்லாமே சொல்லித்தர முடியும். ஸோ உங்களுடைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சீரீஸை வந்து கொண்டு போகிறதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மழை. ஸோ மேக்ஸிமம் ரொம்ப நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம், பட் மழை ரெண்டு நாளாக வந்து எதுவுமே பண்ண முடியலை. ஸோ உங்களுக்கும் எதாவது பெட்டராக பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணிடுறோம். ஸோ இன்னும் அடுத்த சீரீஸ் வந்து இதை விட பெட்டராக உங்களுக்கு வந்து பண்ணுறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஆன் தமிழ் டெக்னிக்கல் குறிச்சி.